சாயத்து மந்திரித்தல் சம்பந்தமான பாடம், வளையல்கள், நூல் ஆகியவற்றை அணிவது, அதேபோல் காளை மாட்டின் தலை, ஓநாய் கண், பாவித்த செருப்பு, கார் டயர், சீலை துண்டுகள், எழுத்துக்கள், திமிங்கிலம், சிங்கம், இவற்றை வீடுகள் அல்லது வாகனங்களில் வைப்பது, அதேபோல் குதிரையின் பாதம், அதில் பாதத்தில் பொருத்தப்படும் அந்த லாடம், கருப்பு சீலை, அதேபோல் வீட்டுக்குள் நுழையும் முன் சலவாத்து சொல்லி வரவும் என்ற வாசகம், இப்படி எத்தனையோ நாம் பார்க்கலாம். சகோதரர்களே, சிலர்களிடம் கேட்டு பாருங்கள், உங்களிடம் இணைவைப்பு உண்டா என்று, இல்லை என்பார்கள். சரி, நீங்கள் செய்யும் காரியங்களை பார்த்தால் அப்படி இல்லையே என்றுதான் கூற வேண்டும். ஆச்சரியமான விஷயங்கள் இடம்பெறுகின்றன. சகோதரர்களே, வீடுகள், வாகனங்கள், கால்நடைகள், இவற்றில் காளை மாட்டு தலை, ஓநாய் கண், நீல நிற மணிகள் என பல வடிவங்கள் காணப்படுகின்றன என்று. இதுபோல கண்ணருக்காக சிலர் தடியை பிடித்துக் கொள்வது, இரும்பை பிடித்துக் கொள்வது, இப்படி எத்தனையோ அம்சங்கள் கண்ணரிலிருந்து பாதுகாப்பதற்கு செய்யப்படுகின்றன. இதற்கு மேலால் கடலிலிருந்து எடுக்கப்படுகிற சில அரிய பொருட்கள், மரங்கள் என்று சொல்லிக்கொண்டு போகலாம். நிச்சயமாக இதில் எதையும் சகோதரர்களே வாகனத்திலோ அல்லது எமது கால்நடைகளிலோ அல்லது பிள்ளைகளிலோ கொழுகவோ கட்டவோ கூடாது. சரி, இப்படி செய்பவர்கள் இதற்கு ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றும் தனித்துவமான ஆற்றல் உண்டு என்று நம்பி செய்தால் இது பெரிய இணை வைப்பாகும். இல்லை, இது அதிலிருந்து காப்பாற்ற காரணமாக இருக்கிறது என்று நம்பி செய்கிறோம் என்று சொன்னால் அது சிறிய இணை வைப்பாகும். இதை அறியாமல் யாராவது செய்தால் அவர்களுக்கு இது தவறு என்று உணர்த்தப்பட வேண்டும். அடுத்து, சிலர் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் நூலை அலகுக்கு கட்டிக்கொள்வார்கள். இதுவும் பெரிய பாவம், முஷ்ரிக்குகளுக்கு ஒப்பாகும் செயல். சமூகத்தில் இது பிரச்சினைக்குரிய வாயிலை திறந்துவிடும். எனவே மொத்தத்தில் இவற்றை கட்டிக்கொள்வது ஹராம் தான். சிலர் சொல்லலாம், ஷேக், நான் பூக்களை வாகனத்தில் தொங்க விடுகிறேன் என்று, அதில் பிரச்சினை இல்லை. சரி, பிரையான துவாவை எழுதி தொங்க விடலாமா? இல்லை, துவாவை மனனம் செய்ய வேண்டும். இல்லாவிடில் அதை வாகனத்தில் உள்ள காப்பகத்தில் வைக்க வேண்டும். இன்னும் சிலர் ஆபத்துக்களை தவிர்க்க குர்ஆனை வாகனத்தில் தொங்க விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகை வைத்திருந்தார்கள், குர்ஆனை அவற்றில் தொங்க விடவில்லை. ஏன்? குர்ஆன் வைக்கப்பட்ட வாகனங்கள் எத்தனையோ விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. குர்ஆனை அல்லாஹ் குழந்தைகள் வாகனங்களில் தொங்க விடுவதற்கு அருளவில்லை. அப்படி செய்வது குர்ஆனை கேவலப்படுத்துவதாகிவிடும். ஏனென்றால் குர்ஆன் வசனங்கள் குழந்தைகளுக்கு கட்டினால் சில வேளை சிறுநீர் பட்டுவிடும், அதனுடன் கழிவறைக்கு செல்வார்கள். எனவே அது அனைத்தும் ஹராம் தான். சரி, குர்ஆன் அல்லாத வேறு ஏதாவது ஒன்றை எழுதிய தாயத்தை கட்டலாமா? இல்லை, அது இணை வைப்புதான். ஏனெனில் நபியவர்கள் தாயத்துக்களை தடை செய்துள்ளார்கள், சஹாபாக்கள் வருத்துள்ளார்கள். ஆகவே தாயத்துக்களை, நூல்களை கட்டுவது, தொங்க விடுவது ஹராம். அப்படி செய்பவர்கள் பெரிய இணை வைப்பு அல்லது சிறிய இணை வைப்பில் விழுந்து விடுவார்கள். அறியாது செய்தால் உடன் அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அழகுக்காக இவற்றை கட்டிக்கொண்டால் அது பெரும்பாவமாக மாறிவிடும்.